கடவுளை தேடி வந்திருக்கிறோம். மாதத்தினுடைய இந்த முதல் நாளில், வாரத்தினுடைய முதல் நாளில், ஆண்டவரினுடைய திருப்பிரசனத்திற்குள்ளாக வந்திருக்கிற நாம் இதோ இந்த செய்திக்கு இந்த வேளையிலே கடந்து போக இருக்கிறோம். ஒரு நிமிடம் மீண்டுமாக கண்களை மூடுவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல தந்தையே, இதோ இந்த அருமையான காலை பொழுது உன் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கூடாரத்திற்குள்ளாக கூட்டி சேர்த்து உமது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் அழைக்கிறீர், நாள்தோறும் அழைத்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய குரலுக்கு எங்களது செவிகள் செவிசாய்க்கும்படியாக எங்களது செவிகளை இந்த வேளையிலே திறந்துவிடும். இதோ உம்முடைய அழைப்பை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக, இந்த செய்தியை கொடுப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். பேசுவது நானல்ல ஆண்டவரே, பேசுவது நீராக இருப்பீராக. இந்த திக்குவாயினும் பிளவுபட்ட உதடுகளையும் கொண்ட மோசேக்கும் எசாயாவுக்கும் போல என் வழியாக இந்த மக்களோடு நீரே பேசுவீராக. உம் செய்திகளை, உம் சொற்களை என்னுடைய நாவிலே வைப்பீராக. இதை கேட்பதற்கு இந்த மக்களினுடைய காதுகளை திறந்துவிடும், மனங்களை திறந்துவிடும், இதயங்களை பக்குவப்படுத்தும், பண்படுத்தும். ஆவியானவரினுடைய ஆளுகைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து போவீராக. இதோ இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற செய்தியை எங்களது வாழ்க்கையில செயலாக்கம் செய்துள்ள எங்களுக்கு தேவையான ஆவியாரின் அன்புமிக்க பரிந்துரையை, ஆளுகையை, வழிநடத்துதலை கொடுத்தருளும். அன்னி மரியாவினுடைய அன்புமிக்க அருட்காவலும் அரவணைப்பும் எங்களோடு என்னாலும் உடனிருந்து வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எதை பகிர்ந்து கொள்வது, என்ன சொல்வது, சில தயாரிப்புகள் நிச்சயமாக இருந்தன, இருக்க வேண்டும், தயாரித்திருக்கிறேன். ஆனால் நான் தொடக்கத்திலே ஜெபித்ததை போல, நீங்கள் எந்த சூழ்நிலையில் எதை எதிர்பார்த்து வந்திருப்பீர்கள் நிச்சயமாக எனக்கு தெரியாது. நான் தயாரித்ததையெல்லாம் உங்களுக்கு திணிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயமோ அவசியமோ கிடையாது. ஆண்டவர் இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு இன்று எதை சொல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறாரோ அதை அவருக்கு உகந்த பாணியில் வழிநடத்தி போவார் என்கிற நம்பிக்கையோடு இன்றைய நாளுக்கான செய்தியாக, அதுவும் குறிப்பாக மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிறபடியினால் ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு பற்றிய ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வந்திருக்கிறேன். வழக்கமாக அழைத்தல் என்று பார்க்கிற போது ஏதோ குருக்களுக்கும் துறவியருக்கும் மட்டுமே உண்டான ஒரு தனிச்சிறப்பான ஒரு காரியமாக பார்த்து பழகிவிட்டோம். அழைப்பு, அழைப்பு, அழைப்பு என்றாலே துறவரம், அர்ப்பணம், அது குருக்களுக்கு, அருள் பணியாளர்களுக்கு மட்டும்தான் உடையது. எங்களைப் போல திருமணம் முடித்தவர்களுக்கு அது தேவையில்லை, அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்கு அவசியமும் இல்லை என்பது போலதான் நம்முடைய மனங்கள் இதுவரை பழக்கப்பட்டிருக்கின்றதாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக அழைப்பு என்பதை இந்த நாளிலே எப்படியாக பார்க்க வேண்டும், எது உண்மையிலே அழைப்பு, ஆண்டவர் இயேசு யாருக்கு இப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்தார், அந்த அழைத்தலினுடைய விளைவுகளாக, அந்த அழைத்தலினுடைய வரங்களாக, கனிகளாக அழைக்கப்பட்ட மக்கள் எதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு சில செய்திகளாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்காக நான் இன்று எடுத்துக்கொண்ட பகுதி முதல் சீடரை அழைத்தல். அதாவது லூக்கா நற்செய்தியிலும் யோவான் நற்செய்தியிலும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பற்றி நான் இந்த நாளிலே உங்களோடு வரக்கூடிய இந்த மணி நேரங்களிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். லூக்கா நற்செய்தியினுடைய 5வது அத்தியாயத்தில் 1 to 11 வரை இருக்கக்கூடிய அந்த இறைவாக்கு பகுதி, முதல் சீடர்களை அழைத்த அந்த நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு இறைவாக்காக வாசிப்போம். வாசித்து அந்த வார்த்தை இந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட சவால்களை முன்வைக்கிறது என்பதுதான் நம்முடைய இன்றைய நாளுக்கான சிந்தனையாக, செய்தியாக அமையப்போகிறது. வாசிக்கலாமா? நிறைய பேச போகிறேன், அதனால்
கொஞ்சம் கொஞ்சம் இடையில நானும் ரெஸ்ட் எடுத்துக்கணும், தொண்டு கொஞ்சம் சரியில்லை. லூக்கா நற்செய்தி பிரிவு 5 இறைவாக்கு 1 தொடங்கி 11 வரை வாசிங்க. ஒரு நாள் அவர் கெனேசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். போதும், முதல் வசனம் இயேசுவினுடைய இந்த அழைத்தலினுடைய சூழமைவை நமக்கு சொல்லுகிறது. இயேசு எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? அருங்குடை இல்லத்தினுடைய மேடையில் ஏறி நின்று கொண்டிருந்தார். எங்க இருந்தார்? கெனசரேத்து ஏரிக்கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஏரிக்கரையிலே நின்று கொண்டிருக்கிற அந்த இயேசு அந்த ஒரு அழகான ஒரு சூழமைவை நமக்கு சொல்லுகிறார். யூதர்களினுடைய பின்னணியிலே பார்க்கிற போது, சமூக பின்னணியை நன்றாக ஆய்வு செய்து பார்க்கிற போது, கெனசரேத்து ஏரிக்கரையில் அவர்கள் மீன்பிடி தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் புழங்கக்கூடிய ஒரு இடமாக கெனசரேத்து ஏரிக்கரை இருந்தது. அங்கே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு போதகர், மக்களினுடைய வாழ்வு ஆதார பிரச்சனைகள் நிகழக்கூடிய, வாழ்க்கையினுடைய ஆதாரமாக நிற்கக்கூடிய, தொழில் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். வழக்கமாக போதகர்கள் எங்கே இருக்க வேண்டும்? எங்கே இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். அப்படி சேஃபா இங்கிருந்து பேசுற வரைக்கும் தான் ஃபாதருக்கு மரியாதை. உண்மையா இல்லையா? இங்கிருந்து பேசுற வரைக்கும் தான் மரியாதை. சில இடங்களில் இங்கிருந்து பேசினா கூட மரியாதை இல்லை, அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அண்மையிலே ஒரு சிறிய வீடியோ பதிவை பார்த்திருப்பீர்கள். வட மாநிலங்களிலே ஒரு மாநிலத்தில் சிஎஸ்ஐ பாஸ்டர் ஒருத்தர் ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறார். அந்த நிலைமை இப்போ வந்துடாதுன்னு நினைக்கிறேன், அப்புறம் யோசிச்சுக்கோ. இதே போல் கையில் வந்து ஒளி வாங்கி மைக்கை வச்சுக்கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணா, என்ன பண்ணா, யார் பார்க்கல போல இருக்கு, மைக்கை பிடுங்கி அவரையும் பிளஸ் பண்ணிட்டு போயிட்டான். ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு அவரை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி விட்டு போயிருக்கார். யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு நாளிலே செய்யக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. தினசரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில அருள் பணியாளர்களை, திருப்பணியாளர்களை, துறவியரை, அர்ப்பண உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. வெறுமனே ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு தாக்குகிற போதுதான் அவர்களை நான் துன்புறுத்துகிறேன் என்பது அல்ல. அவர்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வருவதற்கு காரணமாக நான் இருப்பேன் என்றால் கூட நான் அவர்களை துன்புறுத்துகிறேன் என்பதாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பல நேரங்களிலே நம்மை நாம் உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்கே நின்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிற போது, ஒரு சௌகரியமான ஒரு சூழலுக்குள்ளாக நின்று கொண்டு தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஆசையோடு ஆண்டவர் இல்லை. எங்கே பிரச்சனைகள் வருமோ, எங்கே பயங்கரவாதம் நடக்குமோ, எங்கே அடக்குமுறை இருக்குமோ, எங்கே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரோ, அங்கே நின்று தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவரினுடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லோரும் கேட்க வேண்டும் என்பது ஆலயத்திலே நடக்கும். எல்லோரும் கேட்பார்கள். தூங்கினா ஏன் தூங்குறீங்கன்னு கேட்க முடியும், தூங்காதீங்க எந்திரிங்கன்னு சொல்ல முடியும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பேசும்போது சொல்ல முடியாது, எல்லாம் அமைதியாருங்க சொல்ல முடியாது. ஏரிக்கரையிலே நிற்கிற இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆலயத்திலே இருந்து போதிப்பதற்காக ஆண்டவர் வரவில்லை. தன்னை தேடி வருகிற மக்களுக்கு மட்டும் செய்தியை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இல்லை. தான் தேடி போகிறார். தன்னுடைய சௌகரியமான அந்த வட்டத்திலிருந்து அசௌகரியமான ஒரு வட்டத்திற்குள்ளாக போகிறார். தனக்கு சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலிருந்து தனக்கு சுமூகமாக இல்லாத, வசதிப்படாத, எதிர்ப்புகள் நிறைந்த, புறக்கணிப்புகள் நிறைந்த, ஏமாற்றம் நிறைந்த ஒரு இடத்திற்கு ஆண்டவர் போகிறார். அதுதான் ஆண்டவரினுடைய அந்த சூழமைவை நமக்கு காட்டி கொடுக்கிறது. கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருக்கிற இயேசுவை எல்லோரும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் அவசியம் இல்லை. அவனவன் மீன் வாங்க வந்திருப்பான், மீன் பிடிக்க வந்திருப்பான், யாரையோ பார்க்க வந்திருப்பான், பிசினஸ்க்காக வந்திருப்பான். யாரும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயத்திலே அவர் அங்கே நிற்கப்படவில்லை.
பிரியமானவர்களே, இந்த ஒரு சூழலிலேயும் கூட இறை வாக்கு நமக்கு சொல்லுகிறது, அவர் பேசுகிற அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்கு மக்கள் கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டிருந்தது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மக்கள் ஏரிக்கரையில் கூட ஆண்டவரினுடைய வார்த்தையை கேட்பதற்காக அவரை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவரை முட்டி கொண்டிருக்கிறார்கள், அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்பதாக இறை வாக்கு நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருந்த இறை வாக்கு பணி இன்று எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நிறைய இருக்கைகள் காலியாய் கிடக்கின்றன, நிறைய இருக்கைகள் காலியாக கிடக்கின்றன. இறை வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற என்னை யாரும் நெருக்கி கொண்டிருக்கவில்லை. அதனால்தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் காலார நடந்து போய் கொண்டிருக்கிறேன். யாரும் நெருக்கவில்லை. இன்று இறை வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய தாகமும் ஆர்வமும் தவிப்பும் குறைந்து கொண்டே போகிறது. தங்களுடைய பணிச்சூழலிலே தங்களுக்கு அறிவிக்கப்படுகிற அந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு அந்த மக்களுக்கு இருந்த தாகம், அந்த மக்களுக்கு இருந்த ஆர்வம், தங்களது தொழிலை விட்டுவிட்டு, தாங்கள் பார்க்க வந்தவர்களை விட்டுவிட்டு, தங்களது பணியை விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்ல வந்த வார்த்தையை கேட்பதற்காக முட்டி மோதிய மக்கள் கூட்டம் இன்று இல்லை. எனக்கு எது கிடைக்கும், எனக்கு எங்கு கிடைக்கும், தேவைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா, விரும்பியதெல்லாம் கிடைக்குமா, அங்கே முட்டி மோதி கொண்டு நிற்கிறோம். வருகிறவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் பணம் என்றால் வருவார். இன்னைக்கு ஏன் இவ்வளோ இருக்கை காலியாக கிடக்கிறது? ஒருவேளை நோட்டீஸில் என் பேரை பார்த்துட்டு ஐயோ கொத்த போகிறாரு, அதனால் வரவேணான்னு நினச்சி வராமல் போயிட்டாங்களோ அப்படின்னு வந்து கேட்டேன். இன்னைக்கு நல்ல முகூர்த்தம் ஃபாதர் அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது, முகூர்த்தத்தை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணும்போது பாவம் வந்த மொயெல்லாம் திரும்ப கொண்டு போய் வைக்க வேண்டி இருக்கும். அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சரி, இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டியதை, கொடுக்கப்பட வேண்டியதை கொடுத்து விட்டு போவோம் என்கிற அந்த ஒரு மனநிலையிலே தான் நான் இன்று இங்கே மேடையில் ஏறி நிற்கிறேன். பிரியமானவர்கள், ஆக ஒன்று நமக்கு தெளிவாகி தருகிறது, இறை வார்த்தையின் மீது இன்று சமூகத்திற்கு, சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற தாகம் ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்த இரண்டாவது வாக்குக்கு கடந்து போவோம். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். ஏரிக்கரையிலே 2 படகுகள் இருக்கின்றன. எத்தனை படகு? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. திடீர்னு கேட்பேன், இடையில 10வது வசனத்துக்கு போயிட்டு கூட கேட்பேன். ஏரிக்கரையிலே நிறைய படகுகள் இருந்தது. ஆனா அந்த 2 படகு வச்சு தான் மீன் பிடிச்சிருப்பாங்களா? நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. நிறைய படகுகள் இருக்கும். ஆனால் இங்கே நற்செய்தியாளர் சொல்ல வருவது 2 படகுகள் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அது ஏன் என்பதை பிற்காலத்தில் பின்வரக்கூடிய அந்த நிகழ்வினுடைய அந்த வரிகள் வாக்குகள் நமக்கு சொல்லும். 2 படகுகள் நிற்கின்றன. அந்த 2 படகுகளுக்கும் சொந்தக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களது வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களது பணி தொழில் முடிந்தது. இனிமேல் அவங்க வீட்டுக்கு போகணும். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு போட்டை சேஃபாக நிப்பாட்டிட்டு அவர்கள் வீட்டுக்கு போகணும். வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆக நிச்சயமாக அவர்களுக்கு என்ன இருக்கும், என்ன இருக்கும், வேலை முடிஞ்சிருச்சுன்னா என்ன இருக்கும்? களைப்பு இருக்கும், சோர்வு இருக்கும், அலுப்பு இருக்கும். எப்படா வீட்டுக்கு போவோம்? இப்போவே வந்தவனுமே நிறைய பேர் முகத்தில் பார்க்குற தெரியுது, களைப்பும் சோர்வும் அலுப்பும் தட்டி போனவர்களாக உட்கார்ந்துருக்கிறோம். ஆக ஒரு தொழில் முடிந்த பிறகு, பணி முடிந்த பிறகு அழைப்பு, அந்த களைப்பு, சோர்வு, அலுப்போடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு விரைவிலே வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தில் வலைகளை எல்லாம் அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை அங்கே நற்செய்தியாளர் இலைமறை கனியாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கடைசியாக அவர்கள் சொல்வார்கள். அந்த படகு இப்போ யாருக்கு அப்படிங்கிறதா ஹிஸ்டரி. அடுத்து வருது 3வது இறை வாக்கு. அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது, அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். Praise the Lord, Praise the Lord. 2 போட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுல ஒரு போட்டு யாருடையது? சீமோன் பேதுருவின் உடையது. கண்டுபிடிச்சிட்டார்.
ஒரு போட்டுடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இயேசு அந்த இடத்துல இருக்கிறார், எல்லோரும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். இவர் பேசணும், அந்த மக்களுக்கு அட்ரஸ் பண்ணணும், அவர்களுக்கு ஏதாவது சில காரியங்களை சொல்லணும். தன்னை நாடி வந்த தங்களது பிழைப்பை விட்டுவிட்டு, தங்கள் தொழிலை விட்டுவிட்டு, தங்களது பணியை விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவருக்கு பின்னால் வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு அந்த போட்டில் ஏறுறார். யாருடைய போட்டில்? பேதுருவினுடைய அந்த படகின் மீது ஆண்டவர் ஏறுகிறார். அருமையான ஒரு உருவகம். பேதுருவினுடைய படகு ஆண்டவருக்கு இதுவரை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அடுத்தவனுடைய போட்டில் ஆண்டவர் இப்போ ஏறுறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? நான் வர்றேன் அப்படின்னு சொல்லணும், நான் வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்லைன்னா வீட்டை பூட்டிட்டு ஓடிடுவாங்க. ஃபோன் அடித்ததுக்கு அடுத்து கூட வீட்டை பூட்டிட்டு ஓடிடுவாங்க. இவர் அந்த படகை பயன்படுத்தி கொள்வதற்கு பேதுருவிடம் என்ன கேட்கல? அனுமதி கேட்கல. ரெக்வஸ்ட் லெட்டரை எழுதி, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த பணிக்காக நான் உன்னுடைய படகை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எனவே எனக்கு இதற்கான அனுமதியை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், இப்படிக்கு இயேசு அப்படின்னு போட்டு லெட்டர்லாம் கொடுக்கல, அனுமதி வாங்கலை, பர்மிஷன்லாம் கொடுக்கல. இவராக ஏறுகிறார். சீமோன் பேதுருவினுடைய படகில் ஆண்டவர் இயேசு வழியே சென்று ஏறி அமர்ந்து கொள்கிறார். ஏற்கனவே அவருக்கு அனுமதி இல்லை, உரிமை இல்லை, அந்த படகு ஆண்டவருடையது கிடையாது. அவர் ஒரு தச்சரினுடைய பிள்ளை, மீன்பிடி தொழிலுக்கும் படகுக்கும் அவருக்கும் எந்த வகையிலுமே சம்பந்தமே இல்லை. ஏறி உட்கார்ந்து கொண்டு அதட்டுகிறார். என்ன சொல்றார்? தள்ளி கொண்டுட்டு போய் கொஞ்சம் கடலுக்குள்ள கொண்டுட்டு போங்க, ஏன்னா எல்லாரும் ஏறிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் தள்ளி கொண்டுட்டு போங்க. எவ்வளவு ஒரு உரிமை எடுத்துக்கொள்கிறார் பாருங்கள் ஆண்டவர். ஆண்டவருக்கு சொந்தமில்லாத ஒரு படகாக, ஆண்டவருக்கு முன்பின் அறிமுகமில்லாத ஒரு மனிதராக பேதுரு இருந்தாலும் அந்த பேதுருவினுடைய படகுல ஏறிக்கொண்டவராய் அந்த படகை சற்று உள்ளே தள்ளி கொண்டு போகும்படியாக ஆண்டவர் பேதுருவுக்கு கட்டளை போடுகிறார். என்ன பண்ணார் பேதுரு? உரண்டு பிடிச்சாரா? யோ யார் நீ, என் போட்டில் ஏறிக்கிட்டு என்னையே மிரட்டுறியா, இறங்கில சொன்னாரா? சொல்லலை. இன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த ரூமை காலி பண்ணு, ரெண்டு நாளைக்கு ஃபாதர் இங்கே தான் தங்க போகிறார், எல்லாரையும் நீ பார்க்க இன்றைக்கி பிரசங்க அங்கே இருந்தால் வைக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? நம்பிட்டேன். பிரியமானவர்களே, கேட்பதற்கு இந்த நிகழ்வு அப்படியே வாச்சிட்டு போகும்போது ரொம்ப ஜாலியாக பார்ப்பதற்கு நிச்சயமாக இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை போல தோன்றலாம். அது மாயை. ஏற்றுக்கொள்கிற யதார்த்தமான ஒரு உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அந்த சீமோன் பேதுருவினுடைய மனநிலை இங்கு நமக்கு தெரியுது. யாரென்றே தெரியாத ஒரு மனிதர் தன்னுடைய படகுல ஏறி அமர்ந்து கொள்கிறார். அந்த படகுல அமர்ந்து கொண்டு அந்த படகை சற்று உள்ளே தள்ளி கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த கட்டளையை கொடுக்கிறார். தலையாட்டி பொம்மையை போல தலையாட்டி கொண்டு இயேசு சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி என்று போட்டுக்கொண்டு உள்ளே போகிறார். போனாரா இல்லையா? போனாரு. படகிலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. சீமோன் பேதுருவுக்கு சொந்தமான படகு கூட எனக்கு உரிமையான படகு என்று ஆண்டவர் உரிமை எடுத்துக் கொள்கிறார். இதே படகை போல குருத்து ஞாயிறு அன்னைக்கு நாங்க வந்தேன், ஞாபகம் இருக்குதா? குழுத்து ஞாயிறு அன்னைக்கு வந்தேன். குழுத்து ஞாயிறுக்கு எருசலேமுக்குள்ளாக பவனியாக ஆண்டவர் இயேசு போவதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதற்கு நல்லவேளை யாரும் பஸ்ஸு ட்ரெயின் ஸ்கூட்டர்னு சொல்ல மாட்டீங்க. என்ன தேவைப்பட்டது? கழுதை தேவைப்பட்டது. கழுதை தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு சொந்தமான கழுதையா? அவங்க மாமா வீடு பெரியப்பா வீட்டிலருந்து அழுத்துட்டு வர சொன்னாரா? இல்லை. யாருன்றே தெரியாது. போ, இப்படி ஒருத்தர் இருப்பான், அப்படி நடந்து போவான், மண் கொடுத்து தூக்கிட்டு போவான், நீ பின்னாலேயே போ, ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லு, கொடுப்பான், வாங்கிட்டு வந்துடு. பிரியமானவர்களே, எல்லாமே ஆண்டவருடையது. இங்க எதுவும் என்னுடையது உங்களுடையது அல்ல. படைத்தவருக்கு மட்டும்தான் படைப்புகள் அனைத்தும் சொந்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட.
நீங்கள் அமர்ந்திருக்கிற நாற்காலி, நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த மண்தரை, நான் கையில் வைத்திருக்கிற அந்த ஒளி வாங்கி, இங்கே நீங்க காதில் கழுத்தில் போட்டிருக்க எல்லாமே இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குது. எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியாது, எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் தெரியாது, அடுத்து யாருக்கிட்ட போகும் தெரியாது, பிரேக் முடிஞ்சு அந்த நாற்காலியில் யாரை உட்காருவாங்க தெரியாது. எல்லாம் இங்கே நிரந்தரம் இல்லாதது, ஆண்டவர் மாத்திரம்தான் நிரந்தரம். இந்த நிரந்தரம் இல்லாதவற்றிற்குள்ளாக நிரந்தரமான ஆண்டவரை உட்புகுத்திக் கொள்ள வேண்டும். நிரந்தரமில்லாத இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா படைப்புகளுக்குள்ளும் நிரந்தரமான நிலையான கடவுளை உட்செலுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பேதுரு செய்து கொடுக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில தனக்கென்று இருக்கக்கூடிய அந்த பொருட்களை, தனக்கென்று இருக்கக்கூடிய எல்லா வகையான உடைமைகளையும் ஆண்டவருக்காக பயன்படுத்துவேன், ஆண்டவர் அமர்வதற்கு விட்டுக் கொடுப்பேன் என்கிற அந்த ஒரு துணிச்சலான மனநிலை பேதுருவிடம் இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த கழுதையை கொடுத்த அந்த மனிதனிடமும் அதே ஒரு மனநிலை தான் இருந்திருக்கும். இங்கேயாவது இயேசு நேரடியாக போய் கேட்கிறார், அங்கே இயேசு நேரடியாக போகவில்லை. இருந்தாலும் இயேசுவுக்காக என்று வருகிற போது கொடுப்பதற்கான மனம் இருக்கிறது. என்னுடையது என்று ஒதுக்கி வைத்துக் கொள்ளுகிற அந்த ஒரு மனநிலையிலே இருக்கிற இந்த சமூகத்திலும் பேதுருவும் அந்த கழுதைக்கு சொந்தக்காரர்களும் இன்று சொல்லக்கூடிய அருமையான சிந்தனை, ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை தான் பேதுரு செய்கிறார். என்னுடைய படம், நான் உட்கார்ந்திருந்த இந்த படகுல, ஆண்டவர் உட்கார்வதற்கு இந்த படகுல நான் இடம் கொடுத்திருக்கிறேன். இதுவரை எனக்காக, என் தொழிலுக்காக இந்த படகினுடைய துடுப்பை வலித்த நான் இப்போது ஆண்டவருக்காக துடுப்பு வலிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேதுரு செய்து இன்று உங்களையும் என்னையும் செய்ய சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆக போட்ல ஏறின இயேசு என்ன பண்ணாரு? மக்களுக்கெல்லாம் போதிக்கிறார், பிரசங்கம் வைக்கிறார். யாருடைய படகுலோ ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய பிசினஸ் இயேசு பார்க்கிறார். அவருக்கு என்ன பிசினஸ்ங்க? எதுக்காக இங்க வந்தாரு? இறை அரசை பற்றிய நற்செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். இதுதான் எல்லோருக்கும் அறிவிக்கணும். இப்ப வாங்க திரும்ப முதல் வசனத்துக்கு. எல்லோரும் ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? எல்லோரும் ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. திருமலுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவர் கூட எல்லோரும் ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. உங்க வீட்டிலயே தெரியும் எத்தனை பேர் ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோருக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றால் நான் ஆலயத்திற்குள்ளாக என்னை கட்டி வைத்துக் கொள்ள முடியாது. ஆலயத்தை தாண்டியும் ஆலயத்திற்கு வெளியிலேயும் சமயங்களை கடந்தும் இறைவனினுடைய அரசுக்கான அந்த நற்செய்தியை நான் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆவலிலே தான் ஆண்டவர் மக்கள் வாழுகிற, மக்கள் வசிக்கிற பகுதிகளிலே, மக்கள் வேலை செய்கிற பகுதிகளிலே போதிப்பதற்காக போகிறார். Praise the Lord. Praise the Lord. போனாரு. அவர் பிசினஸ் அங்க பாக்குறார், துணிஞ்சு அடிக்கிறார், அங்கே ஏறி உட்காந்துக்கிட்டு எல்லோருக்கும் இறை வார்த்தையை கற்பிக்கிறார். கற்பித்து முடித்த பிறகு என்ன நடக்கிறது? என்ன நடந்துச்சு? சீமோன் பேதுருவை இப்போ தான், ஐயோ நம்ம இன்னொருத்தன் போட்டில் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இயேசுக்கு வருது. பாருங்களேன், பல நேரங்களிலே நம்முடைய தேவைகள் முடிந்த பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடுவோம். நம்ம ஏற்றிவிட்ட எத்தனையோ ஏணிகளை இந்த நாளிலே எட்டி உதைத்து தள்ளி இருக்கிறோம். அடுத்தவன் முதுகிலே ஏறி சவாரி செய்துவிட்டு நம் போக வேண்டிய இடத்தை அடைந்த பிறகு அவனை எட்டி உதைத்து இருக்கிறோம், ஏளனமாய் பார்த்து இருக்கிறோம், காரி உமிழ்ந்து இருக்கிறோம். இனி எனக்கு தேவையில்லை, நான் வர வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டேன், எனக்கு நடக்க வேண்டிய காரியம் நடந்துருச்சு, இனிமேல் எனக்கு நீ தேவையில்லை, உன் உதவி தேவையில்லை, உன்னுடைய உடனிருப்பு தேவையில்லை, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன். அப்படி இருக்கிற சமூகத்தில் ஆண்டவர் தனக்கு இடம் கொடுத்த, தான் இறைவார்த்தை அறிவிப்பதற்கான தனக்காக தன்னுடைய படகின் மீது உட்கார்ந்து துடுப்பு வலித்த அந்த பேதுருவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. என்ன செய்கிறாரு பேதுரு? இயேசு வந்து பேதுருட்ட என்ன சொல்றாரு? இப்ப நீ இப்ப வந்து மீன் பிடிக்கணும், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிப்பதற்காக வலையை போடுன்னு சொல்றார்.
சொல்றவர் யாரு? மீன் பிடிக்கிறதுல டாக்டரேட் வாங்குனவர். அப்படிதானே? மீன் பிடிக்கிறதுல டாக்டரேட் வாங்குனவர் இல்ல. நான் இன்னைக்கு யாரா சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து நான் வந்து ஃபாதரா இருக்கிறேன், இப்ப இங்க ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அம்மா இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போடுன்னு சொன்னா எல்லாரும் என்ன என்ன பண்ணுவீங்க? கல்லும் இல்லை, இருந்தால் எடுத்து எரிஞ்சிருவாங்க. அதுதான் உண்மை. நமக்கு சம்பந்தம் இல்லாத, பழக்கம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதர் செய்ய சொல்றார். அதை செய்ய சொல்வதற்கான உரிமை இல்லை, அதற்காக அவர்கிட்ட பட்டமோ படிப்போ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தனக்கு கட்டளை போடுவதை சீமோன் பேதுரு பார்த்து விட்டு என்ன சொல்றார்? அதுதான் அடுத்த வசனம். என்ன சொல்றார்? சீமோன் மறுமொழியாக ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே, நைட்டு முழுக்க பாடுபட்டு உழைச்சோம். இப்ப பாருங்க, இப்ப அந்த இரண்டாவது வசனத்துக்கு வாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அங்க வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே சொன்னேன், களைப்பு, சோர்வு, அலுப்பு, இதோட சேர்த்து விரக்தி இருக்குது. என்ன இல்ல, ஒண்ணுமே கிடைக்கலங்க. அந்த இரவு முழுக்க பாடுபட்டு உழைச்சேங்க, கண் ஒழிச்சிருந்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. நிச்சயமாக அங்கே போயிருக்கிற போது ஆண்டவரை நம்பிதான் போயிருப்பார்கள், அவர்கள் தெய்வத்தை வணங்கிவிட்டு தான் போயிருப்பார்கள். ஆண்டவரை ஏதாவது கிடைக்கணும். ஆண்டவரை வீட்டில் குடும்ப குட்டிகளாக இருக்கும், அதுங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பாடமெல்லாம் கட்டணும், பணம் கட்டணுமே, புஸ்தகம் வாங்கணுமே. இப்போல்லாம் நீங்கள் இருக்குப்பீங்க இல்லையா, அந்த முதல் மாதம் ஜூன் மாதத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ஐயோ, இவ்வளோ பண பிரச்சனை, பண கஷ்டம், இதுக்கு பணம் தேவை, அதுக்கு பணம் தேவை, இவ்வளவு கஷ்டங்களோடு தான் நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள். அதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சீமோன் பேதுரு போயிருப்பார். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி பிள்ளைகளினுடைய கவலைகள், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், வலிக்கிறது மனம், விரக்தியாய் இருக்கிறது, ஒண்ணுமே கிடைக்கல. சும்மா உட்கார்ந்துருந்தோம், ஒன்றும் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. நாள் முழுக்க, இரவு முழுக்க பாடுபட்டு உழைத்தோம், எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலையா ஆண்டவர? ஆனாலும் கூட அவரிடம் இருக்கிற அந்த ஒரு சிறிய விசுவாசத்தை பாருங்களேன், சிறிய விசுவாசத்தை பாருங்கள். என்ன சொல்றாரு? ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன். Praise the Lord. Praise the Lord. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த பக்கம் 10 கத்தி வச்சிருக்கிறேன், 10 கத்தி ஆபரேஷன் பண்ண போறது இல்ல, 10 கத்தி வச்சிருக்கிறேன். இந்த பக்கம் 1 கத்தி வச்சிருக்கிறேன். இந்த 10 கத்தியும் கூர் மழுங்கியதாக இருக்கிறது. 10 கத்தியும் கூர் மழுங்கியதாக இருக்கிறது. இந்த 1 கத்தி நன்றாக கூர் தீட்டப்பட்டதாக இருக்கிறது. எந்த கத்தி உங்களுக்கு வேணும்? கூர்மையான கத்தி வேணும். ஏன், இதில் 10 கத்தி இருக்குதுங்க, இந்த 10 கத்தி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு, ஒன்றுக்கு ஆகாது, மழுங்கி போயிடுச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கையா இருக்குது அப்படிங்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களது நம்பிக்கை எப்படி இருந்தா போதுமா? கடுகளவு இருந்தா போதும். கடுகளவு 10 கத்தி இருக்குதா, 1 கத்தி இருக்குதா, எது பெருசு? 10 கத்தி தானே பெருசு. சின்ன பிள்ளைங்களை கேட்டா 10 தான் வேணும்னு சொல்லு, அது அல்ல. சிறிய விசுவாசம் என்பதை விட சீரிய விசுவாசமாக இருக்க வேண்டும், அதுதான் சிறந்த விசுவாசம். சீமோன் பேதுருவினுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அதுதான். எனக்கு சொல்லுகிறவர் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. ஏனென்றால் படகிலே உட்கார்ந்து கொண்டாந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு? வெறும் தொடுப்பு மட்டும் வலிச்சுட்டு இருந்திருப்பாரா? இயேசு பேசியதை காது கொடுத்து கேட்டிருப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு பேசியதை அந்த மக்கள் மட்டும் கேட்டிருக்க மாட்டார்கள். மனதிலே விரக்தியோடு, கவலையோடு, களைப்போடு, சோர்வோடு, அலுப்போடு, கண்களிலே கண்ணீர் வழிந்தோட அங்கே துடுப்பு வலித்துக் கொண்டிருந்த பேதுருவினுடைய செவிகளிலே இயேசு பேசியது விழுந்திருக்கும். இயேசு எப்படி போதிப்பாரு? அதிகாரத்தோடு போதிப்பார். அந்த அதிகாரம் இங்கே செல்லுகிறது சீமோன் பேதுருவிடம். எனவேதான் அவரால்
துணிந்து அவரிடம் சொல்ல முடிந்தது உமது சொற்படியே என் வலைகளை இப்போது இந்த கடல்ல போடுறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன நடந்துச்சு வாசிங்க அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அப்படியே நிப்பாட்டிக்குவோம் தொடர்ந்து வாசிப்போம் பிரியமானவர்களே இப்ப படகுல என்ன நடக்குது வலையை போட்டுட்டாங்க வலை முழுக்க என்ன கிடக்கிறது மீன் கிடக்கிறது அங்கு நற்செய்தியாளர் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற வலைகள் கிளிய தொடங்கவே அந்த கெப்பாசிட்டியை விட அதிகமாயிருச்சு 100 மீன்கள் தான் அந்த வலை கொள்ளும் என்றால் அதை விட அதிகமாக இருக்கிறது எனவே அவர்கள் இழுக்கிற போது வலைகள் கிளிய தொடங்குகின்றன பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா பேதுருவினுடைய நம்பிக்கை மட்டுமல்ல இன்னொன்னு திரும்ப பார்க்க போறோம் தொடர்ந்து அந்த வசனத்தினுடைய நிறைவு எப்படி வருது தெரியுமா அவர்களால் அதை என்ன பண்ண முடியலையா வலையை இழுக்க கூட முடியல அவங்களாம் யாருங்க இன்ஜினியர் டாக்டரா வலையிலுக்கு தெரியாதவங்களா அவங்கெல்லாம் மீனவர்கள் அவர்களாலே அவர்கள் கொண்டு போன அந்த வலையை இழுக்க முடியாத அளவிற்கு ஆண்டவரினுடைய வல்லமை அங்கே செயல்பட்டது வலை முழுக்க மீன்களால் நிறைந்திருந்தது பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் வலையை இழுக்க கூட அவர்களால் முடியவில்லை வலையை இழுக்க கூட அவர்களால் வலுவில்லாமல் போனது எனவே என்ன பண்றாங்க சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் யார கூட்டாளிகளை தங்களது கூட்டாளிகளை அவர்கள் துணைக்கு வருமாறு அழைக்கிறாங்க இன்னொரு படகு நின்றுச்சு இல்லையா கரையில் இன்னொரு படகு நின்றுச்சா இல்லையா இப்ப போய் பாருங்க முதல் வசத்துல நின்றுச்சா இல்லையா எங்க ஏரிக்கரை மேல புது பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஏரிக்கரையில கெனசரேத்து ஏரிக்கரையில இன்னொரு படகு நின்றது அந்த படகு இப்போது இங்க துணைக்கு வருது அதுலதான் கூட்டாளிகள் இருக்கிறாங்க துணைக்கு வருகிறது அந்த வலையை அவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க நிச்சயமாக தெரியும் அந்த வலையை இழுப்பதற்கு அந்த ஒரு படகுல இருந்தவர்களால் முடியும் இப்போது நிலைமை அப்படியே மாறிவிட்டது ஒரு படகிற்கான வலையை இழுப்பதற்கு 2 படகுல இருக்கிற ஆட்கள் தேவைப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் நிலைமையை மாற்றி போடுகிறார் இழுத்தாங்க இழுத்துட்டு என்ன இருந்துச்சு அவர்கள் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya என் அன்பார்ந்த சகோதரிகளே வெறுமையாய் இருந்த படகு காலியாய் கிடந்த படகு ஒன்றுமில்லாமல் கிடந்த படகு இரவு முழுக்க கண்விழித்து பாடுபட்டு உழைத்து ஒன்றுமே எங்களது படகுகளை சேர்த்து வைக்க முடியவில்லையே என்று அழுது அங்கலாய்த்த அந்த பேதுரு அவனுடைய கூட்டாளிகள் எல்லோரும் சேர்ந்து இப்போது இழுத்திருக்கிறார்கள் 2 படகுகளை சேர்ந்து 1 படகுக்கான வலையை இழுத்திருக்கிறார்கள் 2 படகு நிறைய மீன்களை நிரப்பி இருக்கிறார்கள் இப்போது நிலை எப்படி இருக்கிறது 2 படகுகளும் மூழ்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் இதற்கெல்லாம் காரணம் இதுவரை அந்த 2 படகுல அவர்கள் தங்களது வேலைக்கு போகிற போது அந்த படகுல இயேசு இல்ல எப்போது அவர்களது படகுல இயேசுவுக்கு இடம் கொடுக்கப்பட்டதோ அப்போது எதெல்லாம் அவர்கள் இல்லை என்று ஏங்கினார்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துச்சு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்களேன் எப்போது யாருடைய படகுல இயேசுவுக்கு இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே எதெல்லாம் இல்லை என்று புலம்புகிறீர்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் உழைத்தார்கள் உழைக்காம அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி அழல பாருங்களேன் நைட்டு முழுக்க கண்விழிச்சோம் இயேசுகிட்ட அதுதான் அவங்க அழுது சொல்றாங்க நைட்டு முழுக்க கண்விழிச்சோங்க
உழைச்சோம், கடலுக்குள்ளேயே கிடந்தோம், சாப்பிடாம கிடந்தோம், ஆனா எங்களால ஒண்ணு கூட பிடிக்க முடியல. உழைப்பு இருந்தது, உழைப்பு மட்டும்தான் இருந்தது, அங்கே கடவுளுக்கு தெய்வத்துக்கு இடம் இல்லாமல் இருந்தது. படகு இருந்தது, படகுல மீனவர்கள் இருந்தார்கள், வலை இருந்தது, அவர்களுக்கு எப்படி மீன் பிடிக்க வேண்டும், எங்கே வலையை போட்டால் மீன் பிடிப்பாடு நிறைய கிடைக்கும், எல்லாம் தெரிந்திருந்தது. அனுபவ அறிவு இருந்தது, உழைப்பு இருந்தது, கூட்டாளிகள் துணைக்கு இருந்தார்கள், உபகரணங்கள் இருந்தன, எல்லாம் இருந்தும் அங்கே ஒன்று குறைவுபட்டது. என்ன இல்ல? இயேசு இல்ல, இயேசு இல்ல. இயேசு இல்லாத வரைக்கும் உங்களது உழைப்பினால் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது என்கிறது தான் இந்த நிகழ்வு சொல்லுது. உழைங்க, பாடுபட்டு உழைங்க, 24 மணி நேரம் இல்ல 25 மணி நேரம் கூட எடுத்துக்கிட்டு உழைங்க. இயேசு இல்லைன்னா என்ன இல்ல? உழைப்பிற்கு பயன் இல்ல, உழைப்பிற்கு பயன் இல்ல. நைட்டு முழுக்க உழைச்சவங்க இயேசு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவர்களால் இரண்டு படகு கொள்ளக்கூடிய அளவிற்கு மீன்பாடு கிடைக்க முடிந்தது என்றால் அங்கு இயேசுவுக்கு இடம் இருந்தபடியினால் நிகழ்ந்தது. என் படகுல, என்னுடைய வாழ்க்கை என்கிற படகுல இயேசுவுக்கு நான் எப்போது இடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேனோ, அப்போது என் வாழ்க்கை படகுல எதெல்லாம் இல்லை என்று அழுகிறேனோ அதெல்லாம் வந்து சேரும். எதெல்லாம் இல்லை என்று நான் அழுதேனோ அதெல்லாம் வந்து சேரும். ஆக நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்கு உழைப்பு இருக்கிறது அது மட்டும் போதும், வேண்டாம். எனக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் இருக்கிறது, நான் வேலை செய்வதற்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சிருக்கிறேங்க, அதை வச்சு நான் எல்லாம் பார்த்துக்குவேன், முடியாது. எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிறார்கள், என்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லோரும் என்னை பார்த்துக் கொள்வார்கள், முடியாது. எனக்கு படகு இருக்கிறது, நான் எப்போது வேண்டுமானாலும் கடலுக்கு போய் மீன் பிடித்துக் கொள்வேன், முடியாது. எதுவுமே முடியாது. இந்த எல்லாம் முடியாது என்று போன சூழலில் முடியும் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார், அவர் தான் என் தெய்வம், என் ஆண்டவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய உழைப்பு இருக்கட்டும், உன்னுடைய சொந்த பந்தம் இருக்கட்டும், உறவுகள் இருக்கட்டும், சுற்றம் இருக்கட்டும், உபகரணங்கள் பொருட்கள் எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் வீணாய் போய்விடும். மகனே மகளே, உன்னோடு நான் இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு இல்லை இடம் இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் வீணாய் போய்விடும். மகனே, எனக்கு தேவையான இடத்தை கொடுத்து விடு என்று சொல்லி இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். சொல்லுவோமா? எழுந்து நிற்போம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களது வாழ்க்கையில வேண்டுமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களது வாழ்க்கையில வேண்டுமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமா இருக்க போகிறது ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேதத்திலே பாடப்போகிறோம். கையை தட்டி உற்சாகமாக, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்கிற பாடலை பாடி இந்த வேளையிலே ஆராதிப்போம். ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் வாசித்த இந்த இறைவாக்கு சொல்லியது ஆண்டவரே, பேதுருவினுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது ஆண்டவரே. அவர் தேடியதெல்லாம் அவருக்கு இல்லாமல் போனது. தேட வேண்டிய உம்மை அவர் தேடாமல் போனாரே, நாட வேண்டிய உம்மை அவர் நாடாமல் போனாரே. இதோ என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும்
எல்லா உணர்வோடும் நான் உம்மை மட்டுமே தேடுவேன் என்று சொல்லி பாடுவோம். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. இந்த உலகிலே இருக்கிற எல்லா படைப்புகளும் வாயில் இன்று இருப்பது நாளை இல்லாமல் போகும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது எல்லாமே நாம் இழந்து போனது எல்லாமே நமக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்பதாய் நம்புவோம். உலகமெல்லாம் மாயையையா உன்னன் ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையையா உன்னன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவரே எங்களது வாழ்க்கை என்கிற படகு காலியாய் கிடக்கிறது ஐயா. எங்களது வாழ்க்கை என்கிற படகுல வெறுமையாய் நிற்கிறோம் ஐயா. விரக்தியோடு சோர்வோடு அழுப்போடு களைப்போடு நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் வாரம் தேடி வாரம் எங்கள் அருகே வாரம் எங்களை உம் அருகே கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே. இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. அமர்ந்து கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக லூக்கா நற்செய்தியினுடைய இந்த ஐந்தாவது பிரிவிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் சீடர்கள் பற்றிய அழைப்பில் இதுவரை நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டது இயேசுவுக்கு இடமில்லாத போது எல்லாம் நம்மோடு கூட இருந்தோம், எல்லாமே நம் பக்கத்திலே நம் சார்பாக இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் நிலைவாய் எதுவும் இருக்காது, நிறைவாய் எதுவும் இருக்காது, முழுமையாய் எதுவும் இருக்காது என்கிற அந்த ஒரு புரிந்துணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த நாளிலே பேதுரு நமக்கு படிப்பிக்கிறார். பேதுருவினுடைய படகு அவரின் கூட்டாளியினுடைய படகு இரண்டுமே ஆசீர்வாதத்தால் நிரம்பியது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு இடம் ஒரு படகில் தான் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு படகு எத்தனை படகு கிடைச்சது? ஒரு படகு தான். இயேசுக்கு படகு ஒரு படகு தான், ஒரு படகுலே தான் அவர் அமர்ந்திருந்தார். ஆனால் மீன்கள் எத்தனை படகுகளே நிறைந்தன? இரண்டு படகுகளிலே நிறைந்தன. அதுதான் ஆண்டவரினுடைய ஆசீர்வாதம், அதுதான் ஆண்டவரினுடைய ஆசீர்வாதம்.
உன்னுடைய மனம் என்கிற படகிலே நீர் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கிற போது உன்னோடு கூட இருக்கிறவர்களும் உன் சார்பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் இயேசுவுக்கும் பேதுருவுக்குமான இந்த சந்திப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேதுருவினுடைய படகிலே தான் இயேசு ஏறி அமர்ந்தார். ஆனால் பேதுருவினுடைய உறவினரினுடைய படகு கூட மீன்பாட்டினால் நிறைந்தது, மூழ்கக்கூடிய நிலைக்கு போனது என்பதை பார்க்கிற போது நம்முடைய மனங்கள் என்று திறக்கப்பட வேண்டும். இயேசுவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் இயேசுவுக்கு நாம இடம் கொடுப்பது இல்லை, இயேசுவுக்கு இடம் கொடுப்பது இல்லை. எல்லோருக்கும் இடம் கொடுக்கிறோம், யாருக்கு வேணுமானாலும் இடம் கொடுக்கிறோம், எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். வாங்க என் வீட்டுக்கு, வாங்க, வாங்க ஃபாதர் என் வீட்டுக்கு, வாங்க, வாங்க பாஸ்டர் என் வீட்டுக்கு, வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. வரவேண்டியவர் வர்றதில்லை, வரவேண்டியவர் வர்றதில்லை, அவருக்கு அழைப்பு கொடுக்கல. யோவான் செய்தியினுடைய இரண்டாவது பிரிவில் நாம் படிக்கிறோம், ஒரு ஊர்ல ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுங்க. எந்த ஊர்ல? கானாவில் ஒரு கல்யாணம் நடக்குது. இன்னைக்கு முகூர்த்தம் இல்லையா, சரி சேர்த்து வச்சுக்கோ, கல்யாணம் நடக்குது. இன்விடேஷன் அடிச்சிருப்பாங்க, நம்மளே மாதிரி இல்லை. முன்னெல்லாம் இன்விடேஷன் கிடையாது இல்லையா, என்ன வைப்பாங்க? வெத்தலை பார்க்க வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியல, அதுக்கு முன்னாடி யாரையா போய் கேட்டு பார்ப்போம். இவர்களும் இப்படி வச்சுக்கோமே, ஒரு வேளை எல்லோருக்கும் அங்கே வேதம் சொல்லுகிறது அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது? இயேசுவுக்கும் அவருடைய சீடருக்கும், அப்புறம் அவருடைய தாய் மரியாவுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கல்யாணத்துல மூன்று வகையான நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். இயேசு இருக்கிறார், இயேசுவினுடைய சீடர்கள் இருக்கிறார்கள், இயேசுவினுடைய தாய் அன்னை மரியாவுக்கு அங்கே இடம் இருக்கிறது. இந்த மூணு பேருக்கு அந்த வீட்டில் இடம் இருந்ததுனால தான் அந்த வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு பதில் கிடைச்சது. அவர்கள் அழுது கொண்டிருந்த போது அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஏனென்றால் இயேசுவுக்கு அங்கே இடம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் இயேசுவுக்கு இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறி போகும். பிரியமானவர்கள், இயேசு இருக்கிறார் என்பதால் பிரச்சனை வராமல் போகாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், கோயிலுக்கு வந்திருக்கிறேன், நற்கரணை வாங்குறேன், ஜெபமாலை சொல்றேன், பைபிளை வரட்டி பிடிக்கிறேன், இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போரட்டுறேன், அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் போரட்டுறேன். இயேசுக்கு என் மனசுல இடம் இருக்குது, இயேசுக்கு என் வீட்டில் இடம் இருக்குது, இயேசுக்கு எல்லா இடத்துலயும் இடம் வச்சிருக்கிறேன், அப்புறம் எதுக்கு பிரச்சனை? கேள்வி வரும். ஆனால் கானாவில் நடந்த அந்த திருமணத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு இருந்தால், சீடர்கள் இருந்தார்கள், அனைமரியா இருந்தார்கள், ஆனாலும் என்ன நடந்துச்சு? ரசம் தீர்ந்து போனது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வருங்க, பிரச்சனை வரும். நான் ஃபாதர், எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இல்லை, இங்க இருந்தே பிரச்சனை வரும். அப்படிதான், ஐயோ நான் வார வாரம் அருங்குடிக்கு வந்துடுறேன், முதல்ல அவ்வளோ உட்கார்றேன், என் வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது, கடவுளை ஃபர்ஸ்ட் நான் தான் பார்க்குறேன், வரக்கூடாது. இல்லை, வரும், நிச்சயமாக வரும், வரணும். பிரச்சனை வரக்கூடாதுன்னு யாருமே வேண்ட முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகள் வருகிற போது, சங்கடங்கள் வருகிற போது, அழுகை வருகிற போது, கண்ணீர் ஓடுகிற போது, என் பக்கத்தில் நான் இடம் கொடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரை நான் பார்ப்பதற்கு மறந்து போகிற போதுதான் அந்த பிரச்சனைக்கு பூதாகரமா தெரியும். இயேசுவை மறந்து விட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் வாங்க என் பிரச்சனைக்கு எனக்கு உதவி செய்யுங்க, வாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, வாங்க உதவி செய்யுங்க, நடக்கவே நடக்காது. என்ன சகோதரனே, சகோதரிய, இயேசுவுக்கு இடம் கொடுத்து என் பக்கத்திலே நான் வைத்திருக்கிற போது அவர் எனக்காக என் பிரச்சனையை சந்திப்பார், அவர் எனக்காக போராடுவார். அவருக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடத்திலே வரக்கூடிய எல்லா சங்கடங்களையும் அவர் தீர்த்து வைப்பார் என்கிற அந்த ஒரு நிலைப்பாடு நம்முடைய மனதிலே வர வேண்டும். எனவேதான் கானாவிலே நடந்த அந்த திருமணத்திலே பிரச்சனை வந்த போதும், போராட்டம் வந்த போதும், கண்ணீர் வந்த போதும், குறைபாடுகள் வந்த போதும், அங்கே நாம் பார்க்கிறோம் இயேசுவால் அந்த புதுமை சாத்தியப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை அழைத்த வீட்டிற்கு,
என்னை அழைத்து என்னை கௌரவப்படுத்திய வீட்டிற்கு ஒரு சங்கடம் வருகிற போது அந்த சங்கடத்தை தீர்ப்பவனாக நான் மாறுவேன், என்னால் முடிந்ததை அவர்களுக்கு செய்வேன் என்கிற ஒரு ஆர்வத்தை ஆசையை இயேசு அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆக இயேசுவுக்கு எங்கே இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே நடக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சோதனைகளையும் ஆண்டவர் நம் சார்பாக சந்திக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் நம்முடைய இன்றைய இந்த சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட இந்த பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு படகுலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் போதும், இரண்டு படகு நிறையும். உங்கள் மனதிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய மனதையும் ஆண்டவர் மகிழ்ச்சி என்கிற மீனால் நிரப்புவார், சமாதானம் என்கிற மீனால் நிரப்புவார், அமைதி என்கிற மீனால் நிரப்புவார், பொறுமை என்கிற மீனால் நிரப்புவார், பரிவு என்கிற மீனால் நிரப்புவார், பொருளாதாரம் என்கிற மீனால் நிரப்புவார். இதெல்லாம் இல்லை இல்லை என்று இதுவரை அழுது தவித்தாயோ என் அன்பு மகனே மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இடம் கொடுத்துப்பார், எனக்கு இடம் கொடுத்துப்பார், உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு இடம் கொடுத்துப்பார், உன்னுடைய குடும்பத்தில் எனக்கு இடம் கொடுத்துப்பார், உன்னுடைய மனதில இருதயத்தில் எனக்கு இடம் கொடுத்துப்பார். அப்போது உன்னுடைய இருதயம், உன்னுடைய மனம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தொழில் எல்லாவற்றையும் நான் நிரப்புவேன், நான் முழுமையாக்குவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இடம் கொடுங்கள், ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். லூக்கானர் செய்தி பிரிவு 2 இறைவாக்கு 7 எடுத்து வாசிங்களேன். பிரிவு 2 இறைவாக்கு 7. அவர் தலைமகனை பெற்றெடுத்தார், தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எவ்வளவு துயரமான சம்பவம், எவ்வளவு துயரமான சம்பவம் பாருங்க. இயேசு மாதா சூசேப்பர் வயிற்றுக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு காலம் நிறைவுற்ற போது அவரை பெற்றெடுப்பதற்கு இடம் தேடிக்கொண்டு இருக்கிறார். கருவற்று கிடக்கிற அன்னை மரியா கதறுகிறார், வழியால் துடித்திருப்பாள், தவித்திருப்பாள், சூசையபுரம் தவித்திருப்பாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ வீட்டு கதவுகளை தட்டியிருப்பார், ஒரு வீடு கூட அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காக கதவை திறந்து விடவில்லை. தட்டுகிறார் இயேசு, தட்டிக்கொண்டே இருக்கிறார், தட்டிக்கொண்டே இருக்கிறார். உங்களது குடும்பத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீங்களும் இன்னைக்கு வீட்டில் காணா ஒரு திருமணம் மாதிரி, நீங்களும் திருமணம் வைப்பீங்க, புதுநன்மை வைப்பீங்க, பல்வேறு விசேஷம் வைப்பீங்க, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருப்பீங்க, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருப்பீங்க, மாற்றுக்கருத்தே இல்லை கொடுத்துருப்பீங்க. ஆனால் இயேசுவுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்குறீங்களா? இயேசுவினுடைய சீடர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்குறீங்களா? மாதாவுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இடமே கொடுக்காம ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, ஐயோ கஷ்டம், அழுது பிரயோஜனமே இல்லை. இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற போது தானே அவர் உங்கள் சார்பாக போரிடுவார். இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற போது தானே உங்களது பிரச்சனைகளை அவர் சந்திப்பார். இடமே கொடுக்கலையே, நான் கதவை சாத்தி வச்சுட்டேனே. அன்று இயேசுவினுடைய பிறப்பிற்காக மாதாவும் சூசையப்புறம் எல்லோருடைய வீடுகளின் கதவுகளை தட்டி கொண்டிருந்த போது ஒருத்தரும் கதவுகளை திறந்து விடவில்லையே. இன்று நீங்களும் நானும் கதவை தாழ் போட்டு வைத்திருக்கிறோம், பூட்டி வைத்திருக்கிறோம். எப்போது திறக்க போகிறீர்கள்? இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், அதுதான் அழைப்பு. இயேசுவுக்கு இடம் கொடுப்பதுதான் அழைப்பினுடைய முதல் படி. என்னுடைய படகுல இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். பேதுரு சொல்லுகிற முதல் சிந்தனை அதுதான். என்னுடைய படகுல அன்று அதுவரை நான் ஏறி உட்கார்ந்திருந்தேன், என் சொந்தக்காரங்க ஏறி உட்கார்ந்திருந்தாங்க, யாரெல்லாம் மீன் பிடிக்க வருவார்களோ அவர்கள் எல்லாம் ஏறி உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் அன்று ஒருவர் வந்தார், வித்தியாசமாக இருந்தார், புதிது புதிதாக பேசினார், பேசியதில் அர்த்தம் இருந்தது, ஆன்மீகம் இருந்தது. என்ன செய்வது தெரியவில்லை. என்னுடைய படகிலே அவராக ஏறி போய் உட்கார்ந்து கொண்டார். ஆழத்திற்கு தள்ளிட்டு போ என்று சொன்னார், தள்ளி கொண்டு போனேன். வலையை போடு என்று சொன்னார், வலையை போட்டேன். இவ்வளவு மீன் கிடைக்கும் என்று நான் இரவில் கூட எதிர்பார்க்கவில்லை, அவ்வளவு மீனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சாட்சி சொல்லுகிறார் பேதுரு. இன்று உங்களுக்கும் எனக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிறார் பேதுரு. பிரியமானவர்களே,
அவர் மட்டுமல்ல இரண்டு படகை நிரக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அங்கே வல்லமையாய் அற்புதமாய் செயல்பட்டு இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்று உங்களது வாழ்க்கையில செயல்பட வேண்டுமா? உங்களது உறவுகளிலே அவர் செயல்பட வேண்டுமா? உங்கள் வீட்டையும் உங்கள் சொந்த பந்தங்களையும் அவர் மகிழ்ச்சியால் நிரப்ப, சமாதானத்தால் நிரப்ப, அமைதியால் நிரப்ப ஆசைப்படுகிறார். ஆசையோடு நிற்கிறார். கெனசரேத்து ஏரிக்கரையிலே நின்று கொண்டிருந்த இயேசு இன்றும் நின்று கொண்டிருக்கிறார், நின்று கொண்டே இருக்கிறார். வாங்க ஆண்டவரே, எவ்வளவு நேரம் நீங்க என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வீட்டுக்கு முன்பாக தட்டி கொண்டே நின்று கொண்டே இருப்பீங்க? என் காது கேட்கிறது ஆண்டவரே, உங்களது குரலுக்கு என்னுடைய காதுகள் செவி கொடுக்கிறது ஆண்டவரே. திறக்கிறேன் என்னுடைய வாசப்படி என்று உங்களுக்காக திறந்து வைக்கிறேன் சொல்லுங்க. என்னுடைய வாசப்படி என்று உங்களுக்காக திறந்து வைக்கிறேன் சொல்லுங்க. அவருக்கு உங்களது வாழ்க்கையில நீங்கள் இடம் கொடுக்கிற போது, அவருக்கு கொடுக்க விட வேண்டிய இடத்தை நீங்கள் உங்களது வாழ்க்கையில கொடுக்கிற போது, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை, உங்களை சார்ந்து இருக்கிறவர்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களது மனதிலே ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். உங்களது கணவர், உங்களுக்கு கணவர் கூட, உங்கள் பிள்ளைகள் கூட ஆண்டவர் இயேசுவுக்கு இடம் கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை, அவர்களையும் ஆண்டவர் எப்படி நிரப்புவார்? அதிகமான மகிழ்ச்சியால், அதிகமான சமாதானத்தால், அதிகமான அமைதியால் நிரப்புவார். ஒரு படகிலே தானே நான் ஏறினேன், அந்த படகை மட்டும் மீனால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் கணக்கு பார்த்து செய்வதில்லை. அளந்து கொடுக்கிறவர் அல்ல, கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அழைக்கிறவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். தட்டுகிறார், திறப்பாயா, இன்று திறப்பாயா, நாளை திறப்பாயா, என் மகனே என்று மகளே என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார், நின்று கொண்டே இருக்கிறார். கெனசரேத்து ஏரிக்கரையில நின்று கொண்டிருந்த ஆண்டவர் இன்று உங்களது வாழ்க்கை என்கிற ஏரிக்கரையில ஓரமாய் நின்று கொண்டிருக்கிறார். எப்போது என் பிள்ளை எனக்கு அவனுடைய வாழ்க்கை படகுல இடம் கொடுப்பான், நான் அவனுடைய ஒன்றுமில்லாமையை நிறைவு செய்ய வேண்டுமே, அவனுடைய காலியாய் கிடக்கிற அந்த வாழ்க்கையை நான் முழுமையாக்க வேண்டுமே என்கிற ஆர்வத்தோடு நிற்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். களைப்போடு நிற்கிறார், கால் வலிக்க வலிக்க நின்று கொண்டிருக்கிறார். சூழமைவு அழகாக சொல்லுகிறது, கெனசரேத்து ஏரிக்கரையில நின்று கொண்டிருந்த ஆண்டவர் வழிய சென்று ஏறுகிறார் படகுல. அதுவரை மீன் பிடித்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த படகை ஆண்டவர் எதற்கு பயன்படுத்தினார்? நற்செய்தி அறிவிப்பதற்கு பயன்படுத்தினார். பாருங்களேன், தொடர்ந்து வாசிங்க. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிறைய கிடைச்சிருச்சு. நான் நைட்டு முழுக்க உழைச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்காதுங்க. ஒரு மாதம் பாடுபட்டு உழைச்சிருந்தா கூட இவ்வளோ கிடைச்சிருக்காதுங்க. நிச்சயமாக பேதுரு கணக்கு போட்டு பார்த்துருப்பார், அவருடைய மூளை கணக்கீடு செய்திருக்கும். ஆனால் நீங்களும் நானும் பேதுருவினுடைய இடத்துல இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் எப்பெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு போகிறீங்களோ அப்பெல்லாம் வாங்க ஆண்டவரே, ப்ளீஸ் வந்து என் போட்டில் ஏறி உட்காந்துக்கங்க, நான் உழைக்கவே தேவையில்லை, நீங்கள் மட்டும் ஏறி உட்காந்துக்கிங்க, இந்த பக்கம் போடுன்னு சொல்லுங்க போடுறேன், அந்த பக்கம் போடுன்னு சொல்லுங்க போடுறேன், அதை மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. வாங்க, டெய்லியும் வாங்க, நான் எப்பெல்லாம் வந்து மீன் பிடிக்கணுமோ அப்போல்லாம் நீங்கள் வாங்க, நான் மீன் பிடிக்கிறேன் சொல்லியிருப்போம். ஏன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டு படகு நிறைய மீன் கிடைக்குங்க, ஒரு படகு இல்லை, ரெண்டு படகு நிறைய ஆசைப்பட்டிருப்போம். பேதுருக்கிட்ட இல்லை. போதும், இதை நான் எதிர்பார்க்கல, இதற்குள்ளாக ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. இது மனிதனுடைய வல்லமையால் நிகழ்ந்தது அல்ல, ஏதோ ஒரு தெய்வ ஆற்றல் இங்கு நிகழ்ந்திருக்கிறது. எனவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, கால்களிலே விழுந்து கதறுகிறார். கால்களிலே விழுந்து, இதுவரை இயேசுவை அவர் ஆண்டவராக பார்க்கவில்லை, ஒரு மனிதராக பார்க்கிறார், ஒரு மனிதராக பார்க்கிறார். இப்போது அவருடைய பார்வை மாற்றப்படுகிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு சற்று இதிலிருந்து இடப்பெயர்ச்சி பெறுவதாக அவர் பார்க்கிறார். என்னை இவர் மீன் பிடிப்பதற்காக அழைத்தாரா? உண்மையிலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் முதலிலே போட்ட கட்டளை, படகை சற்றை தள்ளி கொண்டு போ, அடுத்து ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்க வலையை போடு. இப்போது அப்படியே மாறுகிறது.
மாறப்போகிறது. எனவேதான் புரிந்து கொண்ட பேதுரு தெளிவாய் சொல்லுகிறார், காலிலே விழுந்து கதறுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, நீங்க கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட அருகதை இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, இதற்கான உழைப்பு என்கிட்ட இல்லையே, இவ்வளவு நான் உழைச்சு இந்த என்னுடைய உழைப்புக்கான பலன் இல்லை பயன் இல்லை, இதை நான் சொந்தம் கொண்டாட முடியாத ஆண்டவரே போயிடுங்க, என்னை விட்டு போயிடுங்க, அழுகிற காலிலே விழுந்து கதறுகிறார். எல்லோரும் ஷாக்காய் நிற்கிறார். மிகுதியான மீன்பாட்டை கண்டு எல்லோரும் திகைப்புற்றார்கள் என்று இறைவாக்கு 9 சொல்லுகிறது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நிற்கிற போது பேதுரு அழுது ஆண்டவரினுடைய கால்களை கண்ணீரால் நனைத்த போது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீன் பிடிப்பதற்காக உன்னுடைய வலைகளை போடு என்று சொன்ன ஆண்டவர் இப்போது தன்னுடைய அந்த நிகழ்வினுடைய முத்தாய்ப்பாக சொல்லுகிற வார்த்தை, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரிய, இதுவரை பேதுருவினுடைய படகு இயேசு ஏறுகிற வரை மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இயேசு எந்த நொடி பொழுது அந்த படகுல ஏறினாரோ அந்த நொடி முதல் அந்த படகு இயேசுவினுடைய நற்செய்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு விதி வருகிறது, நிலைமை மாறுகிறது. இதுவரை உங்களது உடைமைகளை கொண்டு, உங்களது பணத்தை கொண்டு, உங்களது பதவியை கொண்டு என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள் யோசித்து பாருங்கள். பேதுருவினுடைய படகை கொண்டு பேதுருவை என்ன செய்திருக்க முடியும்? மீன் மட்டும்தான் பிடிக்க முடியும். சொந்த பந்தத்தை கூட்டிட்டு ஒரு நாள் வேணா கடலுக்குள்ள போய் பிக்னிக் மாதிரி பார்த்துட்டு வரலாம், வேற ஒண்ணும் செய்ய முடியாது என்று நினைத்த பேதுருவுக்கு புதியதொரு திருப்பம் தரப்படுகிறது, புதிய வாய்ப்பு தரப்படுகிறது. இந்த படகை கூட நீ நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த முடியும் என்கிற அருமையான ஒரு வாய்ப்பை, வழியை, வாசப்படியை ஆண்டவர் அங்கே உருவாக்கி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கென்று இருப்பவற்றை வைத்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று யோசித்து பாருங்கள். அழைக்கிறார் ஆண்டவர் உங்களை. உங்களுக்கு இருப்பனவற்றை கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதை வைத்துக் கொண்டு என்ன பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? பல நேரங்களிலே சொல்லுகிறோம், ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்பதாய் சொல்லுகிறோம், புதைத்து வைத்திருக்கிறோம் என்பதாக நற்செய்தியிலே படிக்கும் சொல்லிவிட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறோம். நாமும் நம்மையே புதைத்துக் கொள்கிறோம். படகு நிற்கிறது, படகு இருக்கிறது, உபகரணங்கள் இருக்கின்றன, சொந்த பந்தங்கள் இருக்கின்றன, உறவுகள் இருக்கின்றன, சுற்றம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, எல்லாம் இருந்தும் என் ஆண்டவர் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் என் ஆண்டவரோடு சேர்க்கப்பட வேண்டும், கோர்க்கப்பட வேண்டும், என் ஆண்டவரோடு சேர்க்கப்பட வேண்டும், கோர்க்கப்பட வேண்டும். ஊசி இருக்குதுங்க, அந்த ஊசி மாதிரிதான் இந்த படகாக இருக்கட்டும், என்னுடைய உழைப்பாக இருக்கட்டும், எனக்கு இருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கட்டும், எனக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் ஊசி மாதிரி ஊசியை வச்சு குத்திட்டு தான் போக முடியும். சேர்க்கணும் அப்படின்னா நூல் வேணும். நூலுக்கு இடம் கொடுக்காத ஊசி இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி ஒரு ஊசியை நீங்க வாங்கி வச்சுக்கணும் ஆசைப்படுவீங்களா? ஊசி நூல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏதோ புதிய ஒரு உருவகம் சொல்கிற மாதிரி அப்படி பிரமிச்சு உட்காந்துருக்கணும். ஊசி நூல் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆ, ஊசியினுடைய அந்த காதிலே நூல் நுழையாத போது, நூலுக்கு இடம் கொடுக்கப்படாத போது அந்த ஊசி இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஊசியை போல தான் நம்முடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் என்னுடைய ஊசி என்கிற வாழ்க்கையில நூலாக வர வேண்டும், பட்டு நூலாக வர வேண்டும். அப்போதுதான் என்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கும்,
கிளஞ்சு போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கை சேர்க்கப்படும், இணைக்கப்படும். அழகான அந்த உபீர் நாட்டு பொண்ணை அழிந்து வரக்கூடிய அந்த இளவரசி போல, அரசி போல என்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கும், பிரகாசிக்கும், மின்னும் என்கிற நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இடம் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார். ஏனென்றால் நாம் இடம் கொடுப்பதோடு நிறுத்திக் கொள்வதில்லை, ஆண்டவரினுடைய பணியை நாம் செய்கிறோம். ஆண்டவரினுடைய பணிக்கு நம்முடைய பொருட்களை பயன்படுத்துகிறோம். அதைத்தான் இங்கே பார்த்தோம். வெறுமனை படகை மட்டும் கொடுத்து விட்டு நீங்க ஓட்டிக்கிட்டு போங்க ஆண்டவரை சொல்லல. அவரும் வந்தார் ஆண்டவருக்காக, ஆண்டவரினுடைய நற்செய்தி பறைசாற்றப்படுவதற்காக துடுப்பு வலித்தார். என் ஆண்டவர் அமர்ந்து கொண்டு போவதற்கு நான் துடுப்பு வலிக்க வேண்டும். என் ஆண்டவரினுடைய இறைவார்த்தை அறிவிக்கப்படுவதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படகை நான் கொடுக்க வேண்டும். சுற்றத்தை சொந்தத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் அழைப்பு. நாம நம்பையும் கொடுக்கறதில்ல, நம்ம சொந்த பந்தத்தையும் கொடுக்கறதில்ல, நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பொருட்களையும் கொடுப்பதில்லை. அப்புறம் என்னங்க அழைப்பு? அப்புறம் எப்படிங்க வரும் மீன்பாடு? ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாத, என்னை விட்டு போயிடுன்னு அழையாத, நான் இருப்பேன். நீ இனிமேல் மனிதனை பிடிக்கணும், மீன்களை பிடிக்க கூடாது. அதுதான் உன்னுடைய அழைப்பு. இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், ஆனால் உனக்கு அது மேல ஆசை வல்ல பாத்தியா, இனிமேல் நீ மனிதரை பிடிக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் அதிகமாக அதிகமாக உங்களது கவனம் எங்கே செலுத்தப்பட வேண்டும்? ஆண்டவர் மீது செலுத்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறதுனால தான் எனக்கு ஆசீர்வாதம். அந்த ஒரு நம்பிக்கை வர வேண்டும், அந்த நம்பிக்கை வர வேண்டும். அதைத்தான் இந்த நாளில இந்த பேதுரு நமக்கு சொல்கிறார். விட்டுட்டு போயிடுங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியில போயிடுங்க போயிடுங்கன்னு சொன்ன பேதுரு என்ன ஆகிறார்னு பாருங்க. இறைவாக்கு 11, அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின், அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டு போட்டு நிறைய மீன் கிடைச்சு விற்பனைக்கு சேல்ஸுக்கு போகல. மார்க்கெட்டில் போய் ஆண்டவரை வித்துட்டு என் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா ஆண்டவரே, ஜூன் மாதம் போய் கட்டிட்டு வரேன் ஆண்டவரே, போகல. ஐயோ, என்னுடைய ஒய்ஃபு கொஞ்சம் வீட்டு செலவுக்கு பணம் கேட்டிருந்தா, அதை போய் கொடுத்துட்டு வரேன் ஆண்டவரே, சொல்லலை. ஐயோ ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமாக பயன்படுத்தின போட்டு ஆண்டவரே, பத்திரமே ஆட்டையாவது விட்டுட்டு வரேன், சொல்லலை. அனைத்தையும் விட்டுவிட்டு தங்களது வாழ்வாதாரத்திற்காக இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்னால் போகிறார்கள். அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த கட்டமாக பார்க்கப்படும். என் ஆண்டவருக்கு நான் இடம் கொடுத்தேன், அவர் பணிக்காக எனக்கு கொடுக்கப்பட்டதையெல்லாம் பயன்படுத்தினேன். அப்படி பயன்படுத்துகிற போது ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை அளவு கடந்து கொடுக்கிறார். நான் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆண்டவர் அதிகமாக அள்ளி கொடுக்கிறார். அந்த அதிகமான ஆசீர்வாதங்களை பார்த்து நான் ஆசைப்படாமல், மயங்கி விழுந்து போகாமல், என் ஆண்டவரிடம் நான் அழுது அபயம் புகுகிற போது அவர் என்னை அவருடைய பணிக்காக மாற்றிக்கொள்கிறார் என்பதைத்தான் திருத்தூதர் சீமோன் பேதுரு என்று நமக்கு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரினுடைய பாதம் அவ்வளவு அருமையானது. ஆண்டவரினுடைய பாதம் அவ்வளவு அருமையானது, அழகானது. அவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து கொள்கிற போது, அவருடைய திருப்பாதத்தை கண்ணீரால் நனைக்கிற போது, அவருடைய திருப்பாதத்தை கட்டி தழுவுகிற போது, இந்த உலகத்திலே நாம் கிடைக்காது, முடியாது, நடக்காது என்று சொன்ன எல்லாமே நமக்கு நிகழும், நடக்கும், கூடும், முடியும் என்கிற தன்னம்பிக்கையை, துணிச்சலை இன்று சீமோன் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதாக உங்களுக்கும் எனக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவரினுடைய பாதம் அவ்வளவு அழகானது. ஆண்டவரினுடைய பாதம் நம்முடைய வாழ்க்கை படகுகளே பட வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எவனுடைய காலையும் நாம் தொட தேவையில்லை, எவருடைய காலை பிடித்து நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என் வாழ்க்கையிலே என் ஆண்டவரினுடைய கால் படுவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே அவருடைய பாதம் பதிவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். என்னுடைய மனதிலே ஆண்டவரனுடைய பாதம் பட்டு சிம்மாசனம் விட்டு என் ஆண்டவர் வீட்டிருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை, உறுதிப்பாட்டை இந்த நாளிலே எடுக்க வேண்டும். எழுந்து நிற்போம். இந்த நேரத்திலே நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்து என்கிற பாடலை பாடி இந்த நேரத்தில்
ஆண்டவரினுடைய திருப்பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளாக பாடுவோம், ஆராதிப்போம். நேசரேவும் தீர் வளக்கரம் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் திரும்பி பார்ப்போம், கடந்த காலத்தை திருப்பி பார்ப்போம். எத்தனையோ நேரங்களிலே நடக்காது, முடியாது, இயலாது என்று சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். நன்றி சொல்ல வேண்டிய நேரம். வல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லுவோம். அன்னை மரியாவை போல உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் என்னுடைய உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி மகிழ்ந்து பாடுவோம். நமக்காக அறுக்கப்பட்டவர், நமக்காக காயப்பட்டவர். இதோ இன்று நம்முடைய வாழ்க்கையில வெறுமையாய் கிடக்கிற வாழ்க்கையில, காலியாய் கிடக்கிற வாழ்க்கையில காலடி எடுத்து வைப்பதற்காய் ஆசைப்படுகிறார். பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காலெடுத்து வையும் ஆண்டவரே, காலியாய் கிடக்கிற என்னுடைய வாழ்க்கை படகுல உம்முடைய கால் தடம் பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்தமான தெய்வத்திடம் மன்றாடுவோம். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பக்கங்கள் காலியாய் கிடக்கிறது ஆண்டவரே, வெறுமையாய் கிடக்கிற, வேதனையோடு நிற்கிற, சோர்வுற்று கிடக்கிறேன், களைப்பாய் இருக்கிறேன், விரக்திகளே நொந்து போய் தவிக்கிறேன் ஆண்டவரே. காலியாய் கிடக்கிற என் வாழ்க்கையினுடைய வெற்றிடத்தை நீர்தானே தெய்வமே நிரப்ப முடியும் என்று சொல்லி உம்மை பற்றி படித்துக் கொள்வேன், உம்மை விட்டு அகலமாட்டேன் என்று சொல்லி பாடும். அமர்ந்து கொள்வோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆக இன்றைய இந்த நாளிலே நாம் செவிமடுத்த இந்த இறை செய்தி, கடவுளுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும், இயேசுவுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தட்டி கொண்டே நிற்கிறார். கனசரேத்து ஏரிக்கரையிலே அன்று நின்று கொண்டிருந்த இயேசு இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நிற்க வைத்து நான் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க போகிறேனா, அல்லது இயேசுவை என்னுடைய வாழ்க்கை என்கிற படகளை இடம் கொடுத்து, அவருக்கு இடம் கொடுத்து, அவருக்கு துடுப்பு வலித்து, அதிலே மகிழ்ச்சி கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சீமோன் பேதுருவை போல நான் இருக்க போகிறேனா என்கிற நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் இன்று இரண்டு நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். லூக்கா நற்செய்தியிலும் யோவா நற்செய்தியிலும் இருக்கக்கூடிய இந்த முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி பகிர்ந்து கொண்டு அந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஆசைப்படலாம், நேரம் ஆசைப்படவில்லை. இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன.
சில செய்திகளை இந்த பின்னணியிலே பார்த்து இன்றைய இறை செய்தியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். பிரியமானவர்களே, அழைக்கிறார். பல நேரங்களிலே திருப்பலிக்கு வருகை பாடலாக பாடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், வருகை பாடலாக பாடுவோம். இயேசு அழைக்கிறார். மாற்றுக்கருத்து இருக்கிறதா? இயேசு அழைக்கிறார் இல்லை, மாற்றுக்கருத்தே இல்லை. இயேசு அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். நான் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை அழைக்கிறார். எத்தனையோ மக்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்கள் என்பதாக வேதத்தில் படித்தோம். சீமோன் பேதுரு இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தாரா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எத்தனை முறை இந்த நற்செய்தியை படிச்சிருப்போம். இயேசுவை சீமோன் பேதுரு நெருக்கி கொண்டிருக்கவில்லை. இயேசுவின் மீது அவருக்கு ஆர்வமோ ஆசையோ இல்லை. இயேசுவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கிற எண்ணமோ ஏக்கமோ சீமோன் பேதுருவுக்கு இல்லை. இதெல்லாம் தொடக்கத்தில் ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை. அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார், இவர் வேலையை இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். தன்னை தேடி வராத, தன்னை நாடி வராத சீமோன் பேதுருவை அவர் தேடி போகிறார், நாடி போகிறார். அதுதான் ஆண்டவரினுடைய சித்தம். என்னை நீ தேடி வராமல் நின்று கொண்டு இருக்கலாம். இங்க இருக்கிற சமூகம் முழுக்க என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்காக தவித்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ உன் பிரச்சனை, உன் கவலை, உன் கடமை, உன்னுடைய பணி, உன்னுடைய வேலை என்று உனக்கென்று ஒரு வட்டம் வரைந்து கொண்டு நிற்கிறாயே, விடமாட்டேன். உன்னை நான் சும்மா விடமாட்டேன். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு உன்னை நான் விடமாட்டேன். ஆண்டவர் வர்றார். இன்று நீங்களும் நானும் எத்தனையோ பேர் நம்மள வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று காதில் விழுந்துச்சுன்னா கேட்டுட்டு போறேன், ஆனால் நான் காதை தொடர்ந்து கொடுக்க மாட்டேன். வந்திருக்கலாம். எனக்கு தேவையான செய்திகள் கிடைத்தால் போதும், அதை மட்டும் கேட்டுக்கொண்டு போகிறேன். அப்படி வந்திருக்கலாம், விடமாட்டார் இயேசு. சீமோன் பேதுருவை போல நம்மள எத்தனையோ பேர் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம், இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று சொல்லுகிற செய்தி, சீமோன் பேதுரு என்னை அழைக்கவில்லை. சீமோன் பேதுரு எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, இன்விடேஷன் பண்ணல, போன் பண்ணல. நான் போனேன், நான் தேடி போனேன், நான் நாடி போனேன். எவ்வளவு நாளைக்கு நீ உன் பிரச்சனையை பார்த்து கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாளைக்கு உன்னுடைய வலைகளை நீ அலசி கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாளைக்கு நீ கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாளைக்கு நீ இந்த அழுப்போடு, சளிப்போடு, களைப்போடு, சோர்வோடு, விரக்தியோடு போராடி கொண்டிருக்க போகிறாய்? விடமாட்டேன், உன்னை நான் விடமாட்டேன். தனியாக விடமாட்டேன், தவிக்க விடமாட்டேன், திக்கற்றவர்களாய் விட்டு விடமாட்டேன். தேடி வருவேன். நீ என்னை கூப்பிடவில்லை, நீ எனக்காக கூக்குரல் எழுப்பவில்லை, நீ என்னை அழைக்கவில்லை, என்னுடைய ஆறுதலுக்காக ஆதரவுக்காக நீ காத்திருக்கவில்லை. ஆனாலும் கூட எத்தனையோ பேர் என்னை நெருக்கினாலும், எத்தனையோ பேர் எனக்கு சுற்றி நின்னாலும், அவர்களுடைய போட்டு அவருடைய படகு எதையும் நான் பார்க்கவில்லை. என்னை விரும்பாத, என்னை ஏற்றுக்கொள்ளாத, என்னை எதிர்பார்க்காத ஒருவரை நான் தேடி போகிறேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய பாதத்தை, தன்னுடைய திருவடிகளை சீமோன் பேதுருவினுடைய படகிலே பதித்ததை போல இன்று நீங்களும் நானும் அவரை அழைக்காமல் இருக்கலாம், அவரை கூப்பிடாமல் இருக்கலாம், கண்டும் காணாமல் இருக்கலாம், கேட்டும் கேட்காமல் இருக்கலாம், அவரை பற்றிய அக்கறையே இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய பிரச்சனையை மட்டுமே மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கை என்கிற வலையை அலசிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அழைக்கவில்லை, நான் உன்னை அழைப்பதற்காக உன்னுடைய படகிற்கு வருகிறேன். உன்னுடைய வெறுமையை நான் நிறைவாக்க போகிறேன். உன்னுடைய காலியாய் கிடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்கிற படகை நான் நிரப்ப போகிறேன். எனக்கு இடத்தை மட்டும் கொடுத்து பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு இடத்தை மட்டும் கொடுத்து பார். கொடுக்க வேண்டிய இடம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். எனக்கு மையமான இடத்தை, நடுவான இடத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி கொடு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சங்கடங்களையும், எல்லா சவால்களையும் உன் சார்பாக, உன் நிலையில, உன் இடத்துல இருந்து நான் சந்திப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்று இந்த வேளையில நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்.
கனசரேத் ஏரி கரையிலே நின்றவர் இன்று உங்களுக்கு முன்பாக முகமுகமாக நின்று கொண்டிருக்கிறார். தட்டிக்கொண்டே இருக்கிறார். திருவெளிப்பாடு சொல்லுகிறது, தட்டிக்கொண்டே இருக்கிறேன். என் குரலை கேட்டு எவன் அவனுடைய இதய கதவை திறக்கிறானோ அன்று அவனோடு அவன் வீட்டிலே நான் விருந்துண்மேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று நீங்கள் ஆண்டவரோடு விருந்துண்ண வேண்டுமா? உங்களுக்கு பேதுருவுக்கு கிடைத்ததை போல அதிகமான மீன்பாடு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமா? திறந்து கொடுங்கள், அவருக்கு தேவையான இடத்தை கொடுங்கள். அன்று இயேசு பிறக்கிற போது அவருக்கு யாரும் இடம் கொடுக்கவில்லை. அடித்து துரத்தினார்கள், கதவை பூட்டி வைத்திருந்தார்கள், பெரிய பூட்டை வாங்கி பூட்டி வைத்திருந்தார்கள். இன்று நீங்களும் நானும் அழைக்கிற ஆண்டவரினுடைய குரலுக்கு செவி கொடுக்காத மந்த புத்தியுள்ள மக்களாய் நிற்கிறோம், வணங்கா கழுத்துள்ள மக்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் இருக்கிறார். நான் என்னுடைய திமிர்த்தனத்தோடு, என்னுடைய தெனாவெட்டோடு, என்னுடைய வாழ்க்கை என்கிற அந்த ஒரு பிடிப்போடு தைரியமாய் நின்று கொண்டிருக்கிறேன். நான் பார்த்துக் கொள்வேன், என் சொந்தக்காரர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள். நான் வைத்திருக்கிற அனுபவம் என்னை காப்பாற்றும், என்னுடைய உடைமைகள் என்னை காப்பாற்றும். இப்படியாய் வரட்டு கௌரவத்தோடு, பெருமையோடு, புகழோடு, ஆணவத்தோடு, மாயையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் தேடி வருகிறார். அழைப்பதற்காக வருகிறார். மீனை கொடுத்து உன்னை மனிதரை பிடிக்கவனாய் ஆக்க போகிறேன் என்று சொல்லி நற்செய்தி பணிக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைப்பதற்காக வருகிறார். இந்த வேளையில ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற அற்புதமான கருத்தை இந்த வேளையிலே கற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கு இடம் கொடுத்த சீமோன் பேதுரு இன்று உங்களுக்கும் எனக்கும் சவால் வைக்கிறார். அன்று என்னுடைய வாழ்க்கையில நான் போதும், என் சொந்த பந்தம் போதும், எனக்கு இருக்கிற உடைமைகள் போதும், எல்லாம் போதும், இவற்றை வைத்து என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஒதுங்கி ஓரமாய் நின்று கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை படகுல ஏறி அமர்ந்த ஆண்டவர் இன்று உங்களது அனுமதி இல்லாமல் உங்களது வாழ்க்கை படகுல ஏறி அமர்வதற்காக வருகிறார். விரட்டி விடாதீர்கள், துரத்தி விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். துரத்தி விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள், அடித்து அனுப்பி விடாதீர்கள். ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். என்னை போல நீங்களும் அளவு கடந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். ஆண்டவரினுடைய வார்த்தையை அகிலமெங்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில அனுபவிக்க, அறிவிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற அந்த ஒரு அழைப்பை இன்று சீமோன் பேதுரு உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைக்கிறார். யோசிப்போம். என் சகோதரனே, சகோதரியே, இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை படைத்தவர் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். நான் நிற்பதை கவனிக்காமல் இருக்கிறாயே? நான் நிற்பதை, நான் அழைப்பதை, நான் தட்டுவதை கேட்காமல் இருக்கிறாயே? காது கொடுப்பாயா? செவி கொடுப்பாயா? உன்னுடைய வாழ்க்கை என்கிற கதவை எனக்காய் திறந்துவிடு. நான் நுழைவதற்கு வழிவிடு. உன்னுடைய வாழ்க்கை படகுகளே நான் அமர வேண்டும். என்னுடைய காலடிகள், என்னுடைய திருவடிகள் உன்னுடைய வாழ்க்கை படகுகளே பட வேண்டாமா? எவ்வளவு நாளைக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை நீயே சந்தித்துக் கொண்டிருப்பாய்? உன் பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டும் மகனே, உன்னுடைய பிரச்சனைகளை நான் அனுபவிக்க வேண்டும் மகளே. வா, இதோ வருகிறேன், திறந்துவிடு, வரச்சொல், என்னை அனுமதிப்பாயா, எனக்கு இடம் கொடுப்பாயா என்று கேட்கிறேனே. இடம் கொடு, இதோ இடம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறார். அமர சொல்லுங்கள், இடம் தருகிறேன் ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவரே கைப்பிடித்து உங்களது வாழ்க்கை படகுக்குள்ளாக கூட்டி போங்கள். இனி உங்கள் சார்பாக அவர் செயலாற்றுவார், உங்களுக்காக அவர் போரிடுவார். உங்கள் பக்கம் எல்லா ஆசீர்வாதத்தையும் அதிகமாக நிறைவாக கொடுப்பார். காலியான பக்கத்தை நிறைவாக்குவார், வெறுமையை பூர்த்தி செய்வார். வல்லமை மிக்க தெய்வம் உங்களோடு, உங்கள் சார்பாக, உங்களுக்காக என்றும் செயலாற்றுவார். ஆமென்.